ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தீபாவளி விலாக் தான் பார்க்க போறீங்க. நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க உங்களோட தீபாவளி விலாக் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் என்னோட தீபாவளி வந்து எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட தீபாவளி வந்து ஓகே, நல்லா தான் போச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போல, ஏன்னா எனக்கு வந்து அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால நான் கொஞ்சம் பிளான் வந்து டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தேன். பட் அன்னைக்கு வந்து கொஞ்சம் வேற மாதிரி போயிடுச்சு. பட் நல்லபடியாக போச்சு என்னோட தீபாவளி. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தேங்காய் சட்னிலாம் ரெடி பண்ணிவிட்டு அவந்திக்காவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நான் குளிச்சு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கழுவிட்டுருக்கேன். ஏன்னா அடுத்தது வந்து சாமி பாத்திரம்லாம் கழுவணும். ஏன்னா நேற்றே கழுவிருக்கணும், பட் நான் நேற்று கழுவலை. ஸோ அதனால இன்னைக்கு கழுவலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்கிற சாரி சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டுருக்கேன். ஸோ பாத்திரம் கழுவியாச்சு. இப்போ வந்து நான் சுடுதண்ணியில் ஊற போட்டிருந்தேன் என்னோட விளக்கு எல்லாமே, வெள்ளி விளக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போது கெச்சப் யூஸ் பண்ணி கழுவ போகிறேன். கெச்சப்பும் அதே மாதிரி கொஞ்சம் டிஷ் வாஷிங் லிக்விடும். ஏன் கெச்சப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ரீசெண்டாக எதுலேயோ பார்த்தேன் சில்வர் பாத்திரம் எல்லாமே வந்து கெச்சப் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஊற போட்டு அதுக்கப்புறம் கழுவுனா அப்படின்னா நல்லா பளிச்சுனாயிடும்னு. பட் நான் ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன், ஊற போடலை. ஒரு நிமிஷம் தான் மேபி ஊற போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு தடவை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு, அந்த ட்ரிக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பட் எனக்கே வந்து அன்றைக்கி என்ன சொல்கிற கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் க்ளீனாக இருந்தது, அன்றைக்கி வெள்ளி விளக்கு எல்லாமே கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்தது, நல்லா இருந்தது. இன்னொரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக அந்த ட்ரிக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுற வீடியோ. ஸோ சாமி விளக்கெல்லாம் கழுவிட்டுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிஷ் வாஷிங் லிக்விடே யூஸ் பண்ணி தான் நான் கழுவேன் சாமி விளக்குக்கு. பெருசாக வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து பேக்கிங் சோடா வினிகர் போட்டு கழுவுவேன், அதுவும் நல்லா ஒர்க் ஆகும். இல்லாட்டி நான் வந்து டிஷ் வாஷிங் லிக்விடே எனக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ கழுவிட்டு சாமி விளக்கெல்லாம் கழுவிட்டு சரி பூஜா ஏரியா க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூலாம் வச்சு அரேஞ்ச் பண்ண போறேன் இப்போ சாமிக்கு. ஸோ அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட்டே நான் வந்து ஒரு தடவை கூட்டிகிட்டு தான் நான் கிச்சனை கூட்டிகிட்டு தான் தூங்கினேன். பட் ஒரு தடவை கிச்சன் லைட்டாக கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை தொடச்சிட்டு சாமிக்கு வைக்க வேண்டிய புது துணி அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பூ பழம் அதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி சாமி கும்பிட போகிறேன். அன்றைக்கி வந்து மார்னிங்கே பாயசம் செஞ்சுருக்கலாம், பட் நான் மார்னிங் பாயசம் செய்ய மறந்துட்டேன். ஸோ ஜஸ்ட்டு கல்கண்டும் அதுக்கப்புறம் பழமும் வச்சு தான் நான் சாமி கும்பிட்டேன் அன்றைக்கி. ப்ளஸ் எனக்கு வந்து அன்னைக்கு சுத்தமாக முடியலன்னு வேற சொன்னல காலையில், காலையிலேருந்தே எனக்கு முடியல. பட் இருந்தாலும் ஓகே, லாஸ்ட் இயரே வந்து தீபாவளி செலிப்ரேஷன் இல்லை, இந்த தடவை கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணேன் அன்னைக்கு. ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இப்போ. சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து சாப்பிட்லாம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்ல, சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான் உட்காந்து சாப்பிட்றேன் இட்லியும் தேங்காய் சட்னியும். அப்பயே எனக்கு முடியல, அப்படியே சோர்ந்து போய் தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன் நான் நல்லா, நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பித்தேன்.
ஸோ தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் லஞ்ச் ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதாவது டொமேட்டோ ரைஸ் மாதிரியாச்சும் பண்ணலான்னு. பட் எனக்கு எனர்ஜி இல்லை, ஸோ அதனால ஜஸ்ட் இட்லி மட்டும் ஊற்றிட்டு மார்னிங் செஞ்ச தேங்காய் சட்னி இருந்தது, ஸோ அதையே வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டேன். ஓகே அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்வீட்டாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு சேமியா பாயசம் பண்ணேன். ஏன்னா தீபாவளி எனக்கு ஏதாவது பண்ணணும் இல்லை ஸ்வீட், அதனால உங்களோட தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக எல்லார் தீபாவளி சூப்பராக போயிருக்கும், என்னென்ன செஞ்சீங்க தீபாவளிக்கு, என்ன ஸ்வீட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இட்லிலாம் ரெடி பண்ணி பாயசம்லாம் ரெடி பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். குரோசின் டேப்லெட் போட்டுட்டு க்ரோசின் டேப்லெட் போட்டு தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு மறுபடியும் கொஞ்சம் எனர்ஜி வந்தது. மெயினாக பாடி பெயின் ரொம்ப அதிகமாக இருந்தது, பாடி பெயின் ஃபீவரிஷாக, அதனால தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. அன்றைக்கி ரொம்ப சில்லுன்னு இருந்தது கிளைமேட், அநியாயத்துக்கு மறுபடியும் இங்கே வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி, பட் எனக்கு தீபாவளி மாதிரி இல்லை. நேற்று வந்து அந்த தீபாவளி ஜோஷோட நிறைய வேலை பார்த்தேன், மேபி அதில் நான் ரொம்ப டயர்டாகிட்டேன்னு நினைக்கிறேன். ஜுரம், பாடி பெயின் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ மார்னிங் சாமி கும்பிட்டுட்டு போய் படுத்துட்டேன், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. தூங்கிட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸாக சிம்பிளான லன்ச்சு தான், இட்லியும் பாயசம் மட்டும் தான் செஞ்சேன், எதுவும் பெருசாக செய்யலை. நான் ஆக்சுவலி வேறு பிளான் வச்சுருந்தேன் நல்லா சமைக்கணும் அதெல்லாம், பட் எல்லா பிளானும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ போய் பட்டாசு அடிப்பாங்க 5:30 அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ரெண்டில். பட் எனக்கு நான் தெரிஞ்சு போக மாட்டேன், மோஸ்ட்லி 90% போக மாட்டேன். ஏன்னா வெளியில் செம்மையாக குளிருது, சில்லுன்னு காத்தடிக்குது. இப்போ தான் கொஞ்சம் க்ரோசின் டேப்லெட் போட்டதுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாயசம் சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டு டேப்லெட் போட்டு நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் இப்போ எனக்கு பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி அப்படியே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து தீபாவளிக்கு வேறு பிளான் வச்சுருந்தேன், பட் சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு, பட் இட்ஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டின்னர் வந்து எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே நாங்கள் அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக நான் இப்போ வ்ளாக் எடுக்கிறேன், பட் ரொம்ப வ்ளாக் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பெருசாக இருக்க போகுதுன்னு தெரியல, ஷார்ட் வ்ளாகாக இருக்குமா இல்லை பெரிய வ்ளாகாக இருக்குமா எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. நான் எடிட்டிங் உட்காந்தால் தான் எனக்கு தெரியும். ப்ளஸ் இன்றைக்கி நான் வந்து எடிட்டிங் பண்ணணும்னு நினச்சேன், என்னால் முடியல, சுத்தமாக முடியல, கை காலில் ஜாயின்ஸில் ரொம்ப வலி வந்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, தெம்பாக இருக்கேன், உட்காந்துட்ருக்கேன், அதனால் என்னால் எடிட்டிங் கூட பண்ண முடியல. கண்டிப்பாக நைட்டும் பண்ண முடியாது. ஸ்ரீனி வந்து உதப்பாருன்னு அதுக்கப்புறம், ஏன்னா ஆல்ரெடி அவர் சொல்லிட்டுருக்கேன் நீ நைட் தூங்காமல் ரொம்ப ஓவராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அதனால தான் உனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ உனக்கு தெரியல இன்றைக்கி நான் நைட் வேலை பார்ப்பேன். நான் சப்போஸ் இன்றைக்கி அப்லோட் பண்ணல அப்படின்னா நான் நாளைக்காச்சு என்னோடய தீபாவளி ப்ரிப்பரேஷன்ஸ் வ்ளாகெல்லாம் நான் அப்லோட் பண்ணணும். ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி ஆகிட்டேன், பட்டாசு வெடிக்கிறதுக்கு போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நியர்லி கல்யாணம் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் ப்ராப்பராக ஃபஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணோம், அதுக்கப்புறம் செகண்ட் இயர் அவந்திக்கா பிறந்து கொஞ்ச நாள் ஆயிருந்தது. ஸோ அப்போ என்னால் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தேர்ட் இயர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். ஃபோர்த் இயர் எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல, எங்களோட ரிலேட்டிவ் வந்து யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபிஃப்த் இயர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த வருஷம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஈவினிங் நான் பேசுகிறப்போ ரொம்ப லோ, அப்படியே எனர்ஜி அவுட் ஆன மாதிரி பேசினேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டேன் உடம்பு. ஸோ இப்போ ஹாப்பியாக இருக்கேன், போயிட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைடில் மீனாக ரொம்ப ஒல்லியாக தெரியுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு மேட்சிங்காக ஹேண்ட்பேக். ஸோ இந்த ஹேண்ட்பேக் வந்து ஸ்ரீனி எனக்கு கிஃப்ட் பண்ணது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹேண்ட்பேக் சூப்பராக இருக்குது இந்த சாரீக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல், இதுவும் என்னோடய அத்தமம்மா என்ன வாங்கிட்டு வந்தாங்க இந்தியாவிலேருந்துன்னு நான் காமிச்சப்போ அந்த ஹாலில் காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த செயினும் கம்மலும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இந்த செயின் கம்மல்லாம் விற்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கினேன். இதோட காஸ்ட் எவ்வளோனா $17. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடைஸ் ஜுவல்லரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் இந்த சாரீக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து, ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நான் ஒரு தடவை என்னோடய அவுட்ஃபிட் காமிச்சிடறேன், அதுக்கப்புறம் அவந்திக்காவோட அவுட்ஃபிட் காமிக்கிறேன். ஓகே
ஸோ நான் பட்டாசு வெடிக்கிற இடத்துக்கு வந்து ஃபைனலாக போயிட்டேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ சுற்றி நின்று பார்க்கிங் லாட்டில் நாங்கள் வெடிச்சுட்டு இருந்தோம். இந்த ஏரியா மட்டும்தான் அலாட் பண்ணியிருந்தாங்க பட்டாசு வெடிக்கிறதுக்கு. 4:30 to 7:30 வரைக்கும் டைமிங் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து போக போக 6:30 ஆகிடுச்சு. போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஃபைனலாக கிளம்பி போயிட்டேன். அவந்திகாவும் ஸ்ரீனி வந்து கார்லேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவந்திகாவுக்கு வந்து ரொம்ப பயம் பட்டாசுனா, ப்ளஸ் குளிர் வேற, அதனால வந்து கார்லேயே உட்காந்துச்சு மேடம். நான் மட்டும் கொஞ்ச நேரம் இறங்கி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பட்டாசுலாம் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டேன். ரொம்ப குளிர்ச்சி. ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டு தான் இன்றைக்கி பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம். அவ்வளோ குளிர்ச்சி, ஒரே சில்லுன்னு காற்று வேற, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைம் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். சின்ன வயசுலலாம் நான் வந்து ரொம்ப பட்டாசு வெடிப்பேன், பட் இப்போலாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது. ஸோ ஜஸ்ட் கம்மி மத்தப் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டேன். நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து அவ்வளோ ப்ளாக் எடுக்கலை. ஏன்னா இங்கே பட்டாசு அடிச்சுட்டு மறுபடியும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு என்னோடய எனர்ஜி எல்லாமே டவுன் ஆகிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் ஃபீவர் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா மேபி இந்த சில் காற்று அடித்ததுனாலே என்னன்னு தெரியல. ஸோ என்னோடய ப்ளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நைட் அங்கே போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் தூங்கிட்டோம். அவ்வளோதான், பெருசாக அதுக்கப்புறம் ஒன்றும் போல. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ளாக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் என் சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் சித்ரா சைனிங் அவுட் ஃப்ரம் யூ. பை பை, டேக் கேர்.